இன்றைக்கு சிறந்தது முகூர்த்த அகர்வர்த்திகள். ஓம் மகா கணபதியே நமக. வணக்கம் நேயர்களே. இந்த வீடியோவில் இப்போ சில பேர் பார்த்தீங்கன்னா ஜாதகம் பார்க்க வருகிற போது, சார் எனக்கு சூரிய தசை நடந்துக்கிட்டு இருக்கு சார், யோக தசைன்னு சொல்கிறாங்க, ஆனால் எனக்கு ஒன்றும் ஒத்து வராத மாதிரியே தோணுது, இப்போ தான் ஆரம்பமாயிருக்குது, இது கன்ஃபார்மாக நல்லா இருக்குமா, இதுக்கு எதாவது பரிகாரம் பண்ணணுமா அப்படிங்கிற மாதிரி சில கேள்விகளை கேட்கறது உண்டு. இது ஒவ்வொரு திசைகள் நடக்கக்கூடியவர்களும் கேட்டுக்கொள்ளுகின்ற ஒரு கேள்விகள் தான். இப்போ நான் இதைத்தான் கொஞ்சம் ஒரு சூட்சமமாக உங்களுக்கு சொல்கிறேன். இது உங்களுக்கு ரெண்டு வகையில் பலன் செய்யும். ஒன்று, வீட்டுக்குள்ளே நிம்மதி வரும், உறவுகளில் பலம் ஏற்படும். இன்னொன்று, நல்லபடியாக உங்கள் மனம் போல உங்கள் காரியங்கள் வெற்றி அடைவதற்கும் நல்லபடியாக நடக்கும். இப்போ இந்த சூரியனவே நம்ம எடுத்துக்குவோமே. ஒரு ஜாதகத்தில் வந்து இப்போ உதாரணத்துக்கு மேஷ லக்னம், சூரிய தசை, சூரியன் உச்சத்திலே உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு, இல்லை நல்ல யோகத்தை செய்ய வேண்டிய இடத்தில் அமர்ந்திருக்கிறார், நல்ல நட்சத்திர சாரத்தில் இருக்கிறார், நவாம்சத்தில் நீச்சம் பெற்று போகவில்லை, அசுபர்கள் பார்வையில்லை, அசுபர்கள் சேரவில்லை, இப்படியெல்லாம். அதாவது ஒரு ஜாதகத்தில் ஒரு சூரிய தசை அதிகபட்ச நன்மைகளை செய்யணும்னா எப்படியெல்லாம் இருக்கணுமோ அப்படி இருக்கிறாருன்னே வச்சுக்கோமே. அப்போ இந்த சூரியனை பொறுத்தளவு உங்களுக்கு நன்மை செய்ய வேண்டுமென்றால் நீங்கள் பிரத்யேகமாக முதல்ல தெரிஞ்சிக்க வேண்டிய தகவல் என்னென்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து இன்றைக்கி ஒரு 40 வயசில் 35 வயசில் இருக்கக்கூடிய நபராக இருந்து உங்களுக்கு சூரிய தசை வந்ததுன்னா, சூரியன் யார் என்று எடுத்துக்கொண்டால் ஜாதகத்தின் அடிப்படையில் அல்லது உறவின் முறை அடிப்படையில் அப்பா. அப்போ இந்த சூரியனை நீங்கள் வந்து அப்பா மூலமாக பார்க்கலாம். அப்போ உங்கள் ஜாதகத்தின் அடிப்படையில் சூரிய தசை நல்லா வேலை செய்யணுன்னா முதல்ல நீங்கள் உங்கள் அப்பாவை மதிக்கணும், அப்பாவோட ஒழுங்காக உட்காந்து பேசணும், அப்பாவுக்கு கொடுக்குற மரியாதையை கொடுக்கணும். அதே போல் நீங்கள் அப்பாவும் நீங்களும் கலந்து பேசி ஒரு காரியம் பண்ணக்கூடிய நிலைமைகளை வீட்டுக்குள்ளே உருவாக்கிக்கணும். இப்படிப்பட்ட ஒரு நிர்பந்தமான ஒரு சூழலை வீட்டுக்குள் உருவாக்கி கொண்டால் உறுதியாக இந்த சூரிய தசை உங்களுக்கு நல்லது செய்யும். அப்போ அப்பா இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க, ஒருவேளை அப்பா நமக்கு இல்லை இறந்துட்டார் முன்னாடி அப்படின்னு கேட்டால் அதில் பிரச்சனையே இல்லை. அதுலேயும் கூட சொல்லணுன்னா, அப்பா ஸ்தானத்தில் ஒரு அண்ணங்கார் இருந்தால் அண்ணனோட கன்சல்ட் பண்ணலாம். இந்த சூரியன் என்று சொல்லக்கூடியது வீட்டுக்குள்ளே மூத்தோர் அப்படிங்கிற வகையில் ஒரு அப்பா ஸ்தானத்தில் இருக்கக்கூடியவர், இல்லை அப்பாவிட்ட நீங்கள் நெருங்கி பழகி உறவு கொண்டாடி அவரை மதித்து பழகி வந்திருக்கக்கூடிய வாய்ப்பு இருந்ததுன்னா இந்த சூரிய தசை உங்களுக்கு பிரமாதமாக வேலை செய்யும். இதே போல் சந்திர தசை எடுத்துக்கிட்டால் என்ன நடக்கும்? இந்த சந்திர தசையை பொறுத்தளவு யாருன்னு கேட்டிங்கன்னா, அம்மா காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய தசை, உங்களோட இருதய காரகன்னு சொல்லக்கூடிய தசை. இந்த சந்திர தசை நடக்கக்கூடியவர்கள் முதல்ல செய்ய வேண்டிய ஒரு சூட்சுமம் என்னென்னு கேட்டிங்கன்னா, உங்களை நீங்கள் கண்ணாடியை பார்த்து ரசிக்கணும். அது ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் இளைஞர்கள் முதியவர்கள் வயதானவர்கள் யாராக இருந்தாலும் உங்களை நீங்களே முதல்ல கண்ணாடியில் பார்த்து எனக்கு என்ன குறை, நான் நல்லா இருக்கிறேன் அழகாக இருக்கிறேன் அப்படின்னு உள்வாங்கி உங்களுக்குள்ள ஒரு ரசனையை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். அதே போல் பெற்ற தாயிடம் அன்பு காட்ட வேண்டும், அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்ய வேண்டும், தாயோடு ஒரு இணங்கி போகணும், அன்பாக இருக்கணும், பாசமாக இருக்கணும், ஒரு ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டே வாழணும். அப்பப்போ அம்மாக்கிட்ட போய் ஒரு கையில் ஒரு திருநீரை கொடுத்து நெத்தியில் பூசிக்கிட்டு அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டே இருக்கும்படியாக உங்கள் வாழ்வாதாரத்தை அமைத்து கொண்டவர்களுக்கு சந்திர திசை பிரமாதமாக வேலை செய்யும். செவ்வாய் திசை ஒரு பிரமாதமாக நல்லது செய்யணும்னா என்ன செய்யணும்? இந்த செவ்வாய் திசை என்று சொன்னாலே சகோதரன்னு சொல்லக்கூடிய திசை, இந்த பூமியை வச்சு வாழக்கூடிய திசை, பூமிக்காரகன் செவ்வாய். அப்போ என்ன பண்ணணும்னா, முதல்ல ஒரு விவசாயம் பார்த்துட்டு இருக்கக்கூடியவங்க இந்த மாதிரி இருக்க அமைப்பில் இருந்தீங்கன்னா, அந்த பூமி மேலே உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரணும், ஒரு ஆசை வரணும், அதை மதிக்கணும், அந்த தொழிலை நேசிக்கணும், மதிக்கணும். இன்னொன்று, சகோதர உறவுகளோடு சண்டையிட்டு கொள்ளக்கூடாது. இப்போ பெரும்பாலும் பாருங்களேன், கோர்ட்டுக்கு கச்சேரிக்கு போகிறது அத்தனை பேரும் பார்த்தீங்கன்னா சொத்து தகராறு, பூமியை வச்சு தான் பிரச்சனையே வருது, வீட்டை வச்சு தான் பிரச்சனையே வருது. அப்போது அந்த சகோதர உறவுகளுக்கு இந்த பூமி ஒரு நன்மைகளையும் செய்யும், எதிரிடை வேலைகளையும் செய்யும். அந்த அடிப்படையில் நீங்கள் சகோதர உறவுகளை பேணி பார்த்து கொண்டால், பூமியை மதித்து விட்டு கொடுத்து சந்தோஷமாக அனுபவித்து நேசித்து கொண்டு போனீங்கன்னா உங்கள் ஜாதகத்தில் செவ்வாய் திசை அற்புதமாக வேலை செய்ய வாய்ப்புகள் உண்டு. இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஏற்கனவே ஜாதகத்தில் வளமாக பலமாக இந்த கிரகம் இருந்து அது ஒரு வேலை செய்கிறதுக்கு குறைவாக இருக்குதுங்கிறவங்களுக்கு இது ஒரு சூட்சமமாக சொல்கிறேன். இதுபோல் புதன் எடுத்துக்கிட்டிங்கன்னா, புதன் யார் சொல்லி கொடுக்குற வாத்தியார், இல்லை நீங்கள் உங்களோட தாய் மாமன்,
ஆக சொல்லிக் கொடுக்க வாத்தியாரையும் தாய் மாமனையும் மதித்து புகழ்ந்து நெருங்கி அன்பு காட்டி பாராட்டி மதிப்பு கொடுக்கக்கூடியவர்களுக்கு ஜாதகத்தில் புதன் வலுவாக இருந்து இப்படிப்பட்ட ஒரு பண்பான வாழ்க்கை அமைத்து கொண்டால் அந்த புதன் திசையின் மூலமாக வரக்கூடிய முழு பலனை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இதே வியாழ திசை நடந்து கொண்டிருந்தால் என்ன பண்ணணும்? இந்த வியாழன் வந்து புத்திரக்காரகன், பிள்ளைகளின் மூலமாக பெற்றுக்கொள்ளுகின்ற சந்தோஷத்துக்கு அதிபதி. இப்போ சில குடும்பங்களில் பார்த்தீங்கன்னா பசங்களை எதுலேயுமே உட்கார விடுறதில்லை, பேச விடுறதில்லை. இதெல்லாம் தவிர்த்துட்டு அப்பா என்ன பண்ணணும்? பையங்களை கூப்பிட்டு வச்சு உட்கார வச்சு பேசணும். 20 வயசு நிறைவடைஞ்சு போச்சுன்னா அவரும் அவர் வாழ்க்கையை பார்க்க புறப்பட்டுறாருன்னு அர்த்தம். அப்போ அந்த குழந்தைகளோட உட்கார்ந்து பேசி மகிழ்ந்து அவர்களோட கொண்டாடி இப்படிப்பட்ட ஒரு வாழ்வாதாரத்தை அமைத்து கொண்டவர்களுக்கு நிச்சயமாக இந்த குருமகாதிசை என்று சொல்லக்கூடியது மிக பிரமாதமாக நல்லதை செஞ்சு கொடுக்கும். அது மட்டும் இல்லை, யாரையாவது ஒரு நீங்கள் ஒரு 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 குருன்னு ஒருத்தர் ஏற்றுக்கிறீங்க, அது சன்னியாசியாக தான் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. யாரோ ஒரு பெரியவரை நீங்கள் குருவாக மதிக்கிறீர்கள் என்றால் அவரிடம் ஒரு அன்பு காட்டி இருக்கணும், அவர் மதிப்பு மரியாதையை கொடுக்கணும், அவருக்கு கட்டுப்பட்டிருக்கணும். இப்படிப்பட்ட ஒரு வாழ்வாதாரத்தை பார்த்து நீங்கள் புறப்பட்டால் கண்டிப்பாக உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய வியாழக்கிரகம் பலமான யோகத்தை செய்யக்கூடிய நிலையில் இருந்தால் அந்த முழு பலத்தை உங்களுக்கு அள்ளி கொடுப்பார். இதே சனி மகாதிசைன்னு எடுத்துக்கிட்டால் என்ன பண்ணுறது? இந்த சனி பகவான் வந்து எதுக்கு சொல்கிறது? உறவு முறைகளில் சொல்கிறத விட தொழில். இந்த தொழிலில் இன்னொரு விஷயம் இருக்குது என்னென்னு கேட்டால், இப்போ சில பேர் ஆஃபீஸ் வச்சுருப்பாங்க, ஆஃபீஸை பார்த்தீங்கன்னா ஒரே குப்பை மேடும் காடு மூலம் தூக்கி போட்டுருவாங்க, அங்கே 2 ஃபைல் இங்கே 2 பேப்பர்னு கிடக்கும். இந்த மாதிரிலாம் இல்லாமல் நீட் அண்டு க்ளீனாக ஆஃபீஸை பக்குவமாக பார்த்து எங்கே எந்த பொருளை வைக்கணுமோ அதை அங்கே வச்சு அப்படி ஒரு பழக்கப்படுத்தி வச்சுருந்து அந்த ஆஃபீஸை ரன் பண்ணிட்டு வந்தீங்கன்னா தொழில் நல்லாயிருக்கும். இது வேலை பார்க்குறவங்களுக்கும் பொருந்தும். இப்படிப்பட்ட ஒரு அமைப்புகளை நீங்கள் சுற்றி வச்சுக்கிட்டு உங்களை நீங்களே, இப்போ சனி மகாதசை நடக்கக்கூடியவங்க பார்த்திங்கன்னா திடீர்னு தாடி வளர்த்துக்குவாங்க, முடி வெட்ட மாட்டாங்க, அவங்களுக்கு வந்து ஒரு கன்றாவித்தனமான சட்டையெல்லாம் ரொம்ப பிடிக்கும், பேண்ட் பிடிக்கும். இதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துட்டு ஒரு நியாயமாக மற்றவங்க பார்க்குறவங்க உங்களை பார்த்து கொண்டாடும்படி மகிழும்படி வாழ்ந்து கொண்டீர்களானால் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் இந்த சனி பகவானுடைய திசை என்பது வருகிற போது ஜாதகத்தில் அவர் முழு பலத்தில் இருந்தால் அவர் செய்ய வேண்டிய அனைத்து அனுகூலங்களையும் அள்ளி கொடுக்கக்கூடியவராக இருப்பார். இதே ராகுன்னு என்ன செய்யலாம்? உங்கள் வீட்டில் தாத்தா இருப்பார், ரொம்ப வயசானவராக இருப்பார், அவரை நீங்கள் மதிக்கிறதே இல்லை, அவர்கிட்ட ஒரு வார்த்தை சொல்கிறதே இல்லை, உனக்கு என்ன பெசாமல் ஒரு வாரமாக ஒரு சாப்பாடு தானே உனக்கு அப்படிங்கிற மாதிரி ஒதுக்குறோம். இதெல்லாம் பண்ணுனா அந்த பாவங்கள் பெருவாரியாக வரும். அதை விடுத்து விட்டு இந்த ராகு திசை நடக்கக்கூடியவர்களுக்கு ஜாதகத்தில் இந்த ராகு பகவான் மிகப்பெரிய உன்னத நிலையை கொடுக்கக்கூடிய யோக பாக்கியவனாக இருந்தால் அவர்கள் அந்த வயதான முதிர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய தாத்தாமார்கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கணும், அவங்கக்கிட்ட போய் உட்கார்ந்து அன்பாக பேசணும், அவங்க உங்களை மகிழ்ச்சியாக உள்வாங்கி கொள்ளக்கூடிய அளவிற்கு உங்கள் மனநிலைகளை மாற்றி அந்த மனசோட மகிழணும். இப்படிப்பட்ட வாய்ப்புகள் மிகப்பெரிய சிறப்பை கொடுக்கும், நல்ல ஒரு அனுகூலத்தை கொடுத்து அந்த ராகு தசை உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். அது மட்டும் இல்லை, சில இடங்களில் தாத்தா மாதிரி இறந்து போயிருப்பாங்க, அவங்களுடைய படங்களை வச்சு வழிபட்டு வரலாம். இல்லை ஏதோ பொங்கல் தீபாவளி வருகிற போது அவர்களுக்கு ஒரு படையல் போட்டு வணங்கி வரலாம். இப்படிப்பட்ட அமைப்புகள் எல்லாம் கூட ராகு தசை நடக்கக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய உத்வேகத்தை நல்வழியை காட்டும். கேது மகாதசை நடந்தால் என்ன பண்ணோம்? உங்களுடைய பாட்டிமார்கள் வீட்டில் இருந்தாங்கன்னா அவங்கள அன்பாக பார்த்துக்கணும், அரவணைச்சு பார்த்துக்கணும், அழ வைக்கக்கூடாது, சிரித்து மகிழணும், அவங்ககிட்ட போய் உட்காந்து பேசணும். அவங்ககிட்டையும் அவங்களுக்கும் போர் அடிக்கும், நம்ம வந்து போயிடுறோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அவங்ககிட்ட போய் உட்காந்து பேசணும். இதெல்லாம் பண்ணி கொண்டு வந்தால் இந்த கேது பகவான் ஒரு வேளை ஜாதகத்தில் மிகப்பெரிய யோகத்தை செய்யக்கூடியவராக இருந்தால் இந்த பாட்டியின் மூலமாக அன்பை பெற்றுக்கொண்டு அனுகூலத்தை பெற்றுக்கொண்டால் நிச்சயமாக அந்த கேது மகாதசை உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகளை செய்யும். இப்படிங்கிற விதங்களில் ஒவ்வொரு திசை நடக்கக்கூடியவர்களும் அந்தந்த உறவுகளை கொண்டாடி மகிழ்ந்து அவர்களோடு இணைந்து வாழ்க்கையை நடத்துகிற போது மிக பிரமாதமாக உங்களுக்கு அந்த தசாநாதன் செய்ய வேண்டிய பலன்கள் முழுமையாக உங்கள் ஜாதகத்தின் மூலமாக உங்கள் வாழ்க்கைக்கு உதவி செய்யக்கூடியதாக வரும் என்று சொல்லக்கூடிய சூட்சும நம்பிக்கை உண்டு. இதை நேயர்கள் சற்று ஆலோசனை பண்ணி யோசித்து பார்த்து யார்கிட்ட பேசணும், நமக்கு என்ன தசை நடக்கு, யாரை வந்து நம்ம பக்கத்தில் போய் அன்பு கொண்டாடணும் இப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நிச்சயமாக இதுவும் ஒரு சில விகிதாச்சாரங்களில் உங்களுக்கு நல்ல விதத்தில் பயன்படும் அப்படின்னு நம்புகிறேன். நீங்கள் செய்து பாருங்கள், மகிழ்ச்சி பெறுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.